வெல்கம் டு பொன்னி டிவி. தற்பொழுது நாம் மிதுன ராசிக்காரர்களுக்கான ராகு கேது பெயர்ச்சியை காண்போம். மிருகசீரிடம் 3-4 பாதம், திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 பாதம் முடிய மிதுன ராசிக்குடைய நட்சத்திரம். வெற்றி ஒன்றையே இலக்காக கொண்டு வேலை பார்க்கும் நீங்கள் அஞ்சா நெஞ்சர்கள். முதுகுக்கு பின்னால் பேசாமல் முகத்துக்கு நேராக பளிச்சென்று பேசுவீர்கள். நல்லது கெட்டது நான்கையும் அறிந்து வைத்திருக்கும் பகுத்தறிவாதிகள். கண்ணீர் சிந்தி வருபவர்களின் மனக்காயங்களை ஆற்றுபவர்களே நீங்கள். உங்களுக்கு இந்த ராகு கேது இணைந்து 13-2-2019 முதல் 31-8-2020 வரை உள்ள காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார்கள் என்பதை பார்ப்போம். முதலில் நாம் ராகுவின் பலன்களை பார்ப்போம். இதுவரை உங்கள் ராசிக்கு இரண்டாவது வீட்டில் அமர்ந்திருந்த ராகு ஏடாகுடமாய் பேச வைத்து எல்லாவற்றிலும் சிக்க வைத்தார். எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியாதபடி அடுத்தடுத்து செலவுகளால் சேமிப்புகளையும் கரைய வைத்தார். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் நெருக்கத்தை குறைத்தார். இப்போது உங்கள் ராசிக்குள்ளேயே வந்து அமர்வதால் ஓரளவு பிரச்சனைகள் குறையும். இனி இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசும் வித்தையை கற்றுக்கொள்வீர்கள். சமயோஜித புத்தியுடன் நடந்து கொள்வீர்கள். செலவுகளை இனி கட்டுப்படுத்துவீர்கள். கௌரவ செலவுகளையும் குறைப்பீர்கள். பணவரவும் அதிகரிக்கும். அவசர தேவைக்கு வாங்கியிருந்த பணத்தை தந்து முடிப்பீர்கள். ஆனால் ராசிக்குள் ராகு அமருவதால் ஆரோக்கியத்தில் இனி நீங்கள் அக்கறை காட்ட வேண்டியது வரும். யூரினரி இன்ஃபெக்ஷன், ஹார்மோன் கோளாறு மற்றும் தலை தோள்பட்டை வலி வந்து போகும். மருத்துவரின் ஆலோசனைப்படி நடந்து கொள்ளுங்கள். போலி மருத்துவரிடம் சிக்கிக் கொள்ளாதீர்கள். முன்கோபம் அதிகரிக்கும். சின்ன சின்ன வேலைகள் கூட சிக்கலாகி முடியும். என்றாலும் உங்கள் அனைத்து பிரச்சனைகளிலிருந்து நூலலில் காப்பாற்றப்படுவீர்கள். தண்ணீரை காய்ச்சி குடிக்கவும். வாகன விபத்துகள் நிகழக்கூடும். டென்ஷனாக இருக்கும் நாட்களில் வாகனத்தை இயக்க வேண்டாம். பிள்ளைகளை அன்பாக நடத்துங்கள். அவர்களின் நட்பு வட்டத்தை கண்காணியுங்கள். தற்பொழுது நாம் கேதுவின் பலன்களை காண்போம். இதுவரை உங்கள் ராசிக்கு 8 உட்கார்ந்து கொண்டு ஏகப்பட்ட தொந்தரவுகளையும் மன உளைச்சிகளையும் கொடுத்து வந்த கேது இப்பொழுது ராசிக்கு 7 வீட்டில் அடியெடுத்து வைக்கிறார். இனி வீண் பயம் விலகும். பிரச்சனைகளை நேருக்கு நேராக எதிர்கொள்ளும் ஆற்றல் கிடைக்கும். தீர்வு தேடி வெளியில் அலையாமல் உங்களுக்குள்ளேயோ உங்கள் உள் மனசுக்குள்ளேயோ விடையிருப்பதை இனி உணர்வீர்கள். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போங்கள். பலரையும் நம்பி ஏமாந்த நிலை மாறும். பிரபலங்களின் அறிமுகம் கிடைக்கும். நன்றி மறவாதவர்களை நினைத்து அவ்வப்போது வருத்தப்படுவீர்கள். சொத்து பிரச்சனை, பங்காளி சண்டைக்காக நீதிமன்றம் செல்ல வேண்டாம். அரசு காரியங்களில் கவனமாக இருங்கள். குடும்ப விஷயங்களை யாரிடமும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். தற்பொழுது நாம் இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கான பரிகாரங்களை காண்போம். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திற்கு அருகே உள்ள கிள்ளை எனும் ஊரில் வீட்டிற்கும் அருள்மிகு புற்றுமாரியம்மனை ஏதேனும் ஒரு வெள்ளிக்கிழமைகளில் சென்று வணங்குங்கள். தொழுநோயாளிக்கு உதவுங்கள். தொட்டது தொடங்கும். நன்றி, வணக்கம்.